கத்திரிக்காய் புளி குழம்புக்கு தேவையானது பார்க்க போறோம். இது வந்து கத்திரிக்காய் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சின்ன சின்ன கத்திரிக்காவா வாங்கிக்கங்க, அதான் நல்லா இருக்கும். எனக்கு வந்து கிடைக்கல, அதனால கொஞ்சம் கத்திரிக்காய் பெருசா இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம், இதை நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். 3 தக்காளி பழம் எடுத்திருக்கு, ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டு நச்சிருக்கு, இது 3 பச்சை மிளகாய், ஃப்ளேவருக்கு ஒரு காஞ்ச மிளகாய், இது தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சோம்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். தேவைக்கேற்ப உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூனு எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூனு தான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். புளி கரைசல், இது வந்து ஒரு லெமன் வந்து ஒரு பெரிய பழத்தில் ஒரு 1.5 பழம் சைஸு நான் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னா, நான் அரிசி கழுவின தண்ணியில் இந்த புளி கரைச்சிருக்கு. நான் எப்போதும் வந்து அரிசி கழுவின தண்ணியில் தான் குழம்பு வைப்பேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரியே பயன்படுத்துங்க, உடம்புக்கும் நல்லது, அல்சர் ஃபார்ம் ஆகாது. இப்போ நாம் எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கங்க, நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா நல்லது. நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கையில் அது எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கினோம்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம். செவந்து வருது, இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். நீங்கள் தாளிக்கிற அளவு உங்களுக்கு என்னவோ அது போட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் செவந்து வந்துருச்சு, ரொம்பவும் செவக்க வேண்டாம், ஓரளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். நல்ல எண்ணெயில் நல்லா வேகணும், அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கத்திரிக்காயும் நல்லா டேஸ்டாக இருக்கும். என் ஃப்ரெண்டுக்காக இன்றைக்கி நான் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்கிறேன். அதனால தான் சின்ன கத்திரிக்காய் தான் கிடைக்கல, கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் வாங்க வேண்டியதாகிடுச்சு. அவள் கேட்டிருந்தா, அவளுக்காக நான் இன்றைக்கி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்கிறேன். ஓரளவு பாதி வெந்ததுக்கப்புறம் அந்த நச்சு வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்குங்க. இப்போதான் நான் தக்காளி பழம் சேர்க்கிறேன். இப்ப அது ரெண்டும் சேர்ந்து வேகும் போது கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். உப்பு வந்து இப்ப போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
ना वतंग्र वाक पिंडिकटे வெங்காயம் பாருங்க நல்லா சுருங்கி வந்திருச்சு லேட்டா போட்டா தக்காளி வேகாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இது நல்லா வெந்திருச்சு பாருங்க कत्रिका वेगो ना टेस्ट सापड़ ना कत्रिका ना सुचार कलर ना मारण कत्रिका ना सुनमारी सुी वरण मंजल तूल ना मिग तू मंज सेकाल कुछ अधिकमा नहीं पाटकेंगे इत व धनिया तूल मिगाय तूल अरसि कलवन ते ना करेचिटे कुल नाम सेता मूड़ वाला குழம்பு நல்லா கொதி வருது இன்னும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் இப்போ சரியான பதத்துக்கு வந்திருச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருச்சு பாருங்க குழம்பு நல்லா திக் ஆயிடுச்சு இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க